எதுக்கு எல்லாரும் திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கீங்க? பேப்பரை பார்த்து எழுதுங்க. என்னத்தை எழுதுறது? ஏதாச்சும் தெரிஞ்சாதானே எழுதுறதுக்கு. புமரி புமரி, உன் பேப்பரை காட்டேன். இருங்க கிஷோர், நான் இன்னும் ஒரு பேப்பரை எழுதி முடிக்கல. எழுதி முடிச்சதை உனக்கு காட்டுறேன். எது எப்படியோ என்னையும் மீனாவையும் பக்கத்து பக்கத்துல இருக்க வச்சிருக்காவோ. கடவுள் இருக்கான் குமாரி. எல்லாம் அவ அவன் பேப்பரை பார்த்து எழுது. கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிச்சு முளிய நோண்டி எடுத்துருவேன். கண்ணகி கண்ணகி, அப்படி மீனா பேப்பரை பார்த்து எழுத. அவ பேப்பர் எனக்கு இங்க இருந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஜெகன். அவளை கூப்பிட்டு காட்ட சொல்லு கண்ணகி. நீ எழுதுனா நாங்களே எழுதுவோம். ஐயோ, இது ஏன் இப்படி வந்து நின்னு பாக்குது? கிஷோர், என்ன நான் வந்தது பேப்பரை அப்படியே மறைக்கிறேன்? இல்ல டீச்சர், யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். யோசி யோசி, நல்ல யோசி. பெல் அடிக்கிறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. நீ எவ்வளவு நேரம் தான் யோசிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். எனக்கு தமிழே அறகுறதான். குறைக்கும் நாய் கடிக்காது. அப்பனா ஆவாஸ் அஞ்சிங் போடே கிஷோரே, உனக்குள்ளே நிறைய திறமை எல்லாம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குட. நெட்டவள்ளி நெட்டவள்ளி, இவர் எதுக்கு இப்ப நம்மள கூப்பிடுறாரு? இருமா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன். என்னங்க, அம்மா கூட பேசிட்டு தானே இருந்தேன், இப்ப எதுக்கு கூப்பிடுறீங்க? ஏண்டி, உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? வந்ததும் வராததுமா சகுனி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கள? என்னங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்க அம்மாவெல்லாம் இழுக்கிறீங்க? அவங்க படிக்க சவனேன்னு தானே என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஏன், உங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லல. எதுவா இருந்தாலும் தான் உங்ககிட்ட வந்து உடனே சொல்லிருவாங்களே, இதை மட்டும் என்ன சொல்லாமல இருந்தாங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க. என்கிட்ட எல்லாம் யாரும் எதுவும் சொல்லல. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. எதுக்கிட்ட எங்க அண்ணிக்கிட்ட இவ்வளவு பெரிய பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்ப போய் புள்ள பெத்துக்கிறாங்கன்னு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறாங்க? இல்லையே, எங்க அம்மா எல்லாம் ஒண்ணும் பேசிருக்க மாட்டாங்களே. உங்க அண்ணி சும்மாவே யார எப்ப ஏத்தி விடலான்னு பாக்கும். இப்ப உங்களை ஏத்தி விட்டு அனுப்பியிருக்க. இங்க பாரு, உங்க அம்மா ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இருக்க சொல்லு, இல்லனா இப்பவே கிளம்பி ஊர பக்கம் போ சொல்லு. நான் தான் எங்க அம்மா எதுவும் பேசிருக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்ல. அப்படியே பேசிருந்தாலும் அவங்க கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்பு இருக்கு? ஆமா, புள்ள என்ன 2 வருஷத்துல காலேஜுக்கே போக போகுது. இப்ப போய் இன்னொரு பிள்ளை பெத்துக்கிட்டா இவங்க என்ன ஊரே தான் கேக்கும். என்னங்க சொல்றீங்க? அப்ப அஸ்வின்? அது அவங்க தத்தெடுத்து வளர்க்குற பையன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க. என்னாச்சு டாக்டர், கோதாவரிக்கு ஒண்ணும் இல்லைல்ல, அவ நல்லா தானே இருக்கா? ஐ எம் சாரி டு சே திஸ், நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க ஒய்ஃப் குழந்தை பாக்கியத்தை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்க போகாத கோயில் இல்ல, பாக்காத சாமி இல்ல, எங்கெங்கயோ போய் என்னென்னமோ வேண்டினாங்க. ஆனா கடவுள் அவங்களுக்கு எந்த பலனையும் கொடுக்கல. அப்பதான் ஒரு நாள் என்னடி, எதுக்கடி வண்டியை நிறுத்த சொன்ன? அங்க பாருங்க, யாரோ புள்ளைய கொண்டு வந்து குப்ப துண்டியில போட்டுட்டு போயிருக்காங்க. ஐயோ, ஆமடி, யாரு புள்ளன்னு தெரியலையே. அதனாலதான் அவங்க அப்பா அம்மா வந்தா பிரச்சனை ஆயிரு போதுடி. ஆமா, அப்பா அம்மாவாச்சும் புள்ளைய கொண்டு வந்து குப்பை தொட்டில போட்டுட்டு போவாங்களா? அதுக்கு இப்ப நம்ம என்னடி பண்றது?
எனக்கு இந்த பிள்ளையா ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம இந்த பிள்ளைய தூக்கிட்டு போய் வளர்ப்போமா? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ பிள்ளைய அங்கேயே வச்சுட்டு வா. முடியாது, பாருங்க நாயெல்லாம் சுத்துது, பிள்ளைய கடிச்சு கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? பாவங்க பஜ்ஜ புள்ள பஜ்ஜியில அழுவுது. இத இப்படியே விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனஜே கேக்கலங்க. பிளீஜுங்க, இத நம்மளே வளர்ப்போங்க. பிளீஜுங்க, நான் சொன்ன நீ என்ன கேட்கவா போற? என்னமாச்சும் பண்ணு. அப்படி குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்த குழந்தைதான் அஸ்வின். இத்தனை வருஷமா இந்த விஷயம் அவனுக்கே தெரியாது. அவன் அவங்களோட சொந்த பிள்ளையாதான் அண்ணனும் அண்ணியும் பாத்துக்கிறாங்க. ஏங்க இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? இத்தனை நாளா ஏங்க இத என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லி என்ன பண்ண போறோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் எங்க வீட்டு பையன்தான். அப்படிதான் நாங்க இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க, எங்க அம்மா தான் அப்படி பேசினாங்கன்னா நானும் தெரியாம பேசிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க அம்மாவால பாவம் எங்க அண்ணி அதை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இருங்க, இப்பவே எங்க அம்மாவை போராட்டில ரெண்டு போட போட்டு ஊருக்கு அனுப்பி விடுறேன். என்னடி என்னடி ஆச்சு? எதுக்கடி இப்ப எல்லாரையும் கத்தி கூப்பாட போடுற? நான் வாந்தி எடுத்துட்டேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறக்க போகுது. இனிமே வீட்டு வேலை எதுவும் நானும் செய்ய மாட்டேனே. என்னங்கடி நடக்குது இங்க? பாண்டியன் ஸ்டோர் குடும்பம் மாதிரி வரிசையா எல்லாரும் வாந்தி எடுத்து கிடக்கீங்க. இழுவ, நீ தின்னது எதுவும் ஒத்துக்காம வாந்தி எடுத்து கிடந்திருப்ப, போய் டாக்டர் பாத்துட்டு வா. நீ வாந்தி எடுத்தப்ப மட்டும் உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னாங்க. நான் வாந்தி எடுத்தா மட்டும் கண்டது கிடையாததை தின்னுட்டு வயிற்றுக்கு ஒத்துக்காம வாந்தி எடுக்கிறதா சொல்லுவீங்களோ? ஆமா, அதான உண்மை. வாய மூடடி, கோமட்டிலே குத்தி போடுவேன். ஏ தின்னட்டவள் யாமடி? சும்மா பத்திரலையக்கா, அவளை வம்பளுக்கிறது ஜாலியா இருக்குல்ல. இருக்கமடி இருக்கா. இழுவ, நீ எதுக்கும் டாக்டரை போய் பாத்துட்டு வந்துருடி. எதுக்கு டாக்டர் எல்லாம் பாத்துக்கிட்டு? அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு குழந்தை பிறக்க போகுது. நான் இனிமே வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இவ என்னடி இவ இப்படி பேசிட்டு கிடக்கா? ஆம்பிட்டு தான் சொல்லிட்டேன், நீங்க எந்த வேலையா இருந்தாலும் நாலு முடிய வச்சு வாங்கிக்கோங்க. கோதாவரி, இங்க பாருமா, இந்த மாதிரி நேரத்துலதான் நீ சந்தோஷமா இருக்கணும். இப்ப எதுக்கு நீ அழுவுற? அவங்கள பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல, அப்படி இருந்தும் ஏன் அவங்க பேசுறதெல்லாம் நீ காதுல வாங்கிக்கிற? ஊர்ல இருக்கிறவங்க ஊர்ல உள்ளவ 1000 பேர் 1000 சொல்லுவான், அதையெல்லாம் நீ ஏன்டி காதுல வாங்கிக்கிற? எவன் என்ன பேசினா என்ன, நான் இருக்கேன் உனக்கு. நான் உன்னை எதுவும் சொன்னா, நான் ஏதாவது சொல்லியிருந்தா நீ கவலைப்படலாம். அதை விட்டுட்டு தேவையே இல்லாம எவனோ பேசினதுக்கு போய் நீ இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. முதல்ல அழுவுறத நிப்பாட்டு, கண்ணத்தோடன்னு சொன்ன. இங்க பாரு கோதாவரி, அவங்க யாருக்கும் உண்மை என்னன்னு தெரியாது. உண்மை என்னன்னு நமக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? இதுதான் என் கோதாவரிங்கிறது. நீ எப்பவும் இப்படியே சிரிச்சுட்டே இருந்தா தாண்டி நல்லா இருக்கு. உம்முன்னு மூஞ்சிய வச்சுட்டு ஒப்பாரி வச்சா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? பாத்தீங்களா, நீங்களும் குண்டல் பண்ணுறீங்க. சரி சரி வா, எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வருவோமா? ஒப்பாரி வையி. ஜோடி ஜோடி ரொம்ப பேஜாதுங்க.
ஏமா ஏந்திரி முதல்ல நீ. ஏன்டி எதுக்கடி ஏந்திரிக்க சொல்ற? இப்ப ஏந்திரிக்க போறியா இல்லையா? ஏஞ்சிட்டேன். என்னடி உன் பெட்டி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஊரு கிளம்பு. ஏன்டி என்ன இப்ப ஊரு கிளம்ப சொல்ற? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பாத்துட்டு உனக்கு ஒத்தாச்சையா ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஒன்னும் அதுக்கு வந்த மாதிரி தெரியலையே. வந்த வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பாத்துருக்க போல. நான் என்னடி பண்ண? எதுக்குமா டோபமண்ட கிட்ட என்னென்னமோ பேசி அவளை அழுவ விட்டுருக்க நீ? யாமடி நான் என்ன இல்லாதது போலா தெரியுமா சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். அது அவளுக்கு கஷ்டமா இருந்தா போ சொல்லு, எங்கேயாச்சும் போ சொல்லு. இங்க பாரு தாயின்னு கூட பாக்க மாட்டேன், பேயடி அடிச்சிருவான் பாத்துக்க. அடிப்படி அடிப்ப உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு நீ அடிப்படி அடிடி அடி. ஏன் அதோட நிறுத்திட்டு அடிக்க வேண்டியதானே? இத்தனை நாளா உட கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கினதுக்கு நீ இதுவும் சொல்லுவேடி இன்னமும் சொல்லுவ. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் எட்டு பையன கடவுள் வச்சிருக்காரு. நீங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் டிங்கு டிங்குன்னு அடிச்சு விட்டு போங்க. நீங்க ஒரு இந்தியனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய்.